அவளுக்கு காது குத்தின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஐதீகம் இல்லைங்களா, தாய்மாம மண்டியில் தான் வந்து காது குத்து டைம் இல்லாததுனால. பட் நாங்கள் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணலை, இன்ச் பண்ணியிருந்தோம், நல்ல நேரம் பார்த்து தான் வந்து நாங்கள். பட் வந்து வீடு குடி போகிற வந்து கிரக பிரவேசம் பண்ணோம், சீர்வரசு தட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்ஷனாகவே தான் இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து எங்கள் அண்ணன் வந்து வச்சுருந்தாங்க. வளர்ந்து சொல்லிட்டு பாருங்கள், ரெடியாக வந்து வாழைப்பழத்தை வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நல்லாச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் செல்ல மகளுக்கு காது குத்தின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். June 10 நடந்தது. பட் வந்து நான் இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், டைமே இல்லைங்க, என்ன பண்ணுறது, ரொம்ப பிஸி ஆகிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனிஷ்கா உட்காந்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா வந்து தாய்மாம் மடியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் மடியில் உட்காந்துட்டு தான் வந்து காது குத்தணும் அப்படின்றது தான் ஐதீகம் இல்லைங்களா. தாய்மாம் மடியில் தான் வந்து காது குத்துவோம், அதுபடி தான் வந்து நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய்மாமா சீர்வரிசை தட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாமாமர சீர்வரிசை தட்டு, இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை, எனக்கு டைம் இல்லாததுனால. பட் வந்து வீடியோகிராஃபர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அவங்க வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணலை, இனிமேல் தான் வந்து பென்ட்ரைவ் கொடுத்து வந்து கலெக்ட் பண்ணணும். ஆசாரி பார்த்தீங்களா, அவரை வச்சு தான் வந்து காது குத்துறதுக்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நல்ல நேரம் பார்த்து தான் வந்து நாங்கள் காது குத்தணும். கிரக பிரவேசமும் காது குத்தலும் நாங்கள் ஒன்றா தான் வந்து நடத்தணும். ஃபஸ்ட்டு வந்து கிரக பிரவேசம்லாம் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் காது குத்துறதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காது குத்துற விஷயம் வந்து நாங்கள் யார்ட்டையும் அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கல. என்னுடைய பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருடைய பிளட் ரிலேஷன்கிட்ட மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்கள் குலதெய்வ பிரகாரம் வந்து ஒரு யார்ட்டையுமே வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கக்கூடாது, அதுதான் ஐதீகம், அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். பட் வந்து வீடு குடி போகிற வந்து கிரக பிரவேசம் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லார்ட்டையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எல்லாட்டையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லா ரிலேஷனும் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சீர்வரிசை தட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து கனிஷ்கா கழுத்தில் வந்து மாலையை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது வந்து இந்த முகூர்த்த அரிசி வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மஞ்சளை கலந்து வந்து அதையும் வந்து நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம். ஆசாரி வந்து கொஞ்சம் வரத்துக்கு வந்து எங்களுக்கு லேட் ஆகி போச்சு, நல்ல நேரம் பார்த்து தான் வந்து நம்ம காது குத்தணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்ஷனாகவே தான் இருந்தோம், என்னடா வந்து சொல்லிவிட்டு வந்து இன்னும் ஆள் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா வந்து சீர்வரிசை தட்டில் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லை வந்து கனிஷ்காவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சீர்வரிசை தட்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கனிஷ்கா போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அரப்பான் வந்து இயரிங்ஸ் வந்து எங்கள் அண்ணன் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஒரு 2 கிராம் வந்து இயரிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். எங்கள் அண்ணன் எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தது, பாப்பாவுக்கு வந்து காதில் போட்டால் வந்து சரி வராதுன்னு சொல்லிவிட்டு 2 கிராம் அப்புறத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான் வந்து நாங்கள் காது குத்துறதுக்கு வந்து ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் காது குத்துறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணார். எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா வந்து கனிஷ்கா எங்கே அழுதுருவாளன்னு சொல்லிட்டு பாருங்கள், ரெடியாக வந்து வாழைப்பழத்தை வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. காது குத்துற அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து காது குத்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காதில் 2 சைட்லேயுமே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வந்து நோட் பண்ணுறாங்க, சென்டரில் வந்து வச்சு அந்த புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காது குத்துறதுக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து நோட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பக்கம் குத்திட்டு வரணும்னு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்து எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து குறித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆசாரியை பார்த்தீங்கன்னா வந்து காது குத்துறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணார். சுற்றி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து கனிஷ்கா அலப்போரா பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கனிஷ்கா அப்பா பாருங்கள் பக்கத்தில் வரவே இல்லை, ஏன்னா வந்து அவள் அழுறது வந்து அவங்களால தாங்க முடியாது, அதனால் வந்து ஒதுங்கியே தான் இருப்பாங்க. நான் தான் போய் வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்க பாப்பா பக்கத்தில். எல்லாருமே வந்து அலப்போரா அலப்போரா வலிக்கு போகிறா வாழைப்பழத்து ரெடியாக வச்சுக்கணும் இப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட வந்து பக்கம் வந்து அளவோ இல்லை வந்து கண்ணில் தண்ணி வரவும் இல்லைங்க, அது வழி தாண்டிக்கிட்டாவோ
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பயமாக இருந்தது, எங்களை வந்து இவ்வளோ கத்த போகிறா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். வந்து கத்து விட மாட்டா போல அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஒரே ஒரு டெஸ்ட் கொடுத்தா பாருங்கள். கடைசியில் வந்து கொஞ்சம் கூட அளவே இல்லைங்க பாருங்க, எப்படி தைரியமாக இருக்கா அப்படின்னு. அப்போ தான் நான் உனக்கு புரிஞ்சது நல்ல வழியை தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பொண்ணு பாருங்கள், பெரிய பொண்ணு ஆகிட்டேன் நான் தான் வந்து இன்னும் குழந்தையவே நினச்சிக்கிட்டு இருக்காங்கள. எல்லாருக்குமே ஆச்சரியமாக போச்சுங்க, இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் அளவே இல்லை தாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே வந்து ஆண்டவன் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு வந்து வழியை தாங்கிட்டா அளவும் இல்லை. அதாவது இருந்தாலும் எங்களுக்கு தான் வந்து மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த நேரத்துக்கு. வா வா உள்ள வந்து வாங்கிட்டு வா, மாமா உள்ள வாங்கிட்டு வா. நல்லபடியாக காது குத்தலும் கிரக பிரவேசமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் பெரிய குழந்தைனர் பார்த்தீங்கன்னா வந்து இயரிங்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாமு முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கார கத்த பொண்ணுங்க அவங்களாம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷாக வந்து மொய்ப்பணமாக கொடுத்துட்டாங்க. எங்கள் பெரிய அக்கா பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடைசியில் அவ்வொரு ட்விஸ்ட்டு கொடுத்தா அரை பவுன் வந்து செயின் எடுத்து வந்து எங்கள் மாமா தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கனிஷ்கா கழுத்தில். அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.